தமிழின படுகொலையை முள்ளிவாய்க்காலிலே மிகப்பெரிய அளவிலே சந்தித்த அந்த படுகொலை நினைவு நாளை இன்றைய தினம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாணவர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, இங்கு கூட்டத்துக்கு வரையிருந்திருக்கக்கூடிய பிரபுவர்களே, அரசியல் கட்சியுடைய தலைவர்களே, செயற்பாட்டாளர்களே, மனித உரிமை செயற்பாட்டாளர்களே, முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, இன்னும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, ஊடகவியலாளர்களே, இன்று என்னுடைய உரையை காணொலிகள் மூலமும் அதே போல ஒலி வடிவிலும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். ஈழத்திலே நடந்த அந்த இனப்படுகொலை, இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த என்று சொல்லப்பட்ட 75 ஆண்டுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவு வர இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட 58, 77, 83 என்று பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் கொல்லப்பட்டு இறுதியிலே 2006 ஆரம்பித்த போரிலே திட்டமிட்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக குண்டுகள் வீசி, பொஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வயோதிபர்களுமாக ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கப்பட்டிருந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் உலகின் பல நாடுகளுக்கும் சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் தமிழ் உறவுகள் அந்தந்த நாட்டு தூதரகங்களுக்கு வெளியிலே கொட்டும் பணியிலும் பலவிதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த நேரத்திலும் இங்கே கூட தாய் தமிழகத்திலே 17 பேர் தங்களுடைய இன்னுயிர்களை தீக்குளித்து தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து தட்டி எழுப்பிய போதும் பல்வேறு மனித சங்கிலி பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவின் பல இடங்களிலும் நாங்கள் நடத்திய பொழுதிலும் கூட இறுதியிலே இலங்கை அரசுக்கு 22க்கும் மேற்பட்ட நாடுகள் உதவி செய்த காரணத்தால் அவர்கள் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதிலே வெற்றி கொண்டார்கள். ஆனால் 100,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய படுகொலையுடன் தான் அந்த விடயம் நிறைவுக்கு வந்தது. மே 18 முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இன்றைக்கு நிறைவு பெற்று 13 ஆண்டுகள். இந்த கடந்த சில ஆண்டுகளாக மே 12 மே 18 வரை இன தமிழின படுகொலை நினைவு வாரம் என்று நாங்கள் அனுஷ்டித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று மே 14 இங்கே அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த 2009 மே 14 என்ன நடந்து கொண்டிருப்பேன் என்று பார்க்கின்ற பொழுது நெஞ்சம் பதைபதைக்கின்றது. எங்களுடன் அந்த தலைவர்கள் நாங்கள் வெளிநாடுகளிலே இருந்த பொழுது கூட உரையாடுகின்ற பொழுது கூட குண்டு சத்தங்களும் மற்ற சத்தங்களும் கேட்டுக்கொண்டு காதை பிளந்து கொண்டிருக்கிற மே 14 கூட அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் நான் லண்டனில் இருந்த பொழுது பேசினார். அப்பொழுது சொன்னார், சிவாஜி நீங்கள் உடனடியாக தமிழகம் செல்லுங்கள், உடனடியாக உங்களால் முடிந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். பல தடவைகள் நாங்களே தெரிவு செய்தோம். அந்த வகையிலே தான் இந்த போரை முடித்ததன் பின்னர் என்று பலர் சொல்கிறார்கள், இந்த போராட்டம் வீணானது, விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டது என்று. நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்ட 100,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் பொதுமக்களும், இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களும் வீர மறவர்களுடைய உயிர் தியாகம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை சர்வதேச நீதியை நோக்கி நாங்கள் பயணித்து செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொத்து கொட்டாக இப்பொழுது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெற்ற பல விடயங்களிலே மனித உரிமை பேரவையை பற்றி வழக்கறிஞர் பாலு அவர்கள், மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலரோடு நாங்கள் சேர்ந்து ஜெனிவாவிலே போராடி இருக்கின்றோம். அது அந்த வகையிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தால் நிறுவப்பட்ட 2010 ஒரு குழு சொல்லி இருக்கிறது, 40,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதே போல 2011 இன்னொரு நிபுணர் குழுவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகம் நிறுவி இருந்தார். அந்த குழு சொல்லி இருக்கிறது 70,000 பேர் கொல்லப்பட்டும் காணாமலும் போக செய்யப்பட்டிருக்கிறார்கள், கணக்கில் வராமல் போயிருக்கிறது, அன்அக்கவுண்டபிள் என்று சொல்லியிருக்கார். ஆகவே இவ்வளவு பெரிய கொலை நடந்தும் கூட இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை பார்த்தால் செயலாளர் நாயகம் செல்கிறார் வருகிறார், ஆனால் சாட்சியங்கள் இல்லாமல்
சகல ஐநா அமைப்புகளும் வெளியேற்றப்பட்டு இந்த படுகொலைகள் இடம்பெற்றன. இந்த நேரத்திலே தான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே ஒரு சில அமைப்புகள் கலந்து கொள்ளாது என்று நாங்கள் மிகவும் கவலை அடைகிறோம். எதிர்காலத்திலே அந்த விடயங்களை அவர்களுடன் பேசி எவ்வாறு நீங்கள் காவிரி பிரச்சனைக்கு காவேரி பிரச்சனைக்கு எல்லாம் ஒன்றுபட்டு தமிழகம் குரல் கொடுக்கிறதோ அதே போல 1983 காலகட்டங்களில் இருந்ததை போல தமிழகம் ஒருமித்த குரலிலே எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். 8 கோடி மக்கள் மக்களுக்காக அது மாத்திரமல்ல அனைத்து மாநிலங்களிலிருந்தும் குரல் கொடுக்க வேண்டும். நான் கடந்த வாரம் புதுச்சேரிக்கு சென்று புதுச்சேரியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஐயாவை சந்தித்து நான் அவருடன் உரையாடி ஒரு சர்வகட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றி பிரதமர் மாண்புமிகு பிரதமருடன் நீங்கள் கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் பணிவுடன் மரியாதையுடனும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே போல அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மரியாதைக்குரிய நாராயணசாமி ஐயாவை வீட்டிலே சென்று சந்தித்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கோம். எங்களுக்கு எந்த கட்சி அந்த கட்சி என்றல்ல, அத்தனை கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதிலே சாதி மத எந்த பேதமும் இல்லாமல் எங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். தனிய தமிழகம் மாத்திரமல்ல 130 கோடி இந்திய மக்களும் எங்களுடைய போராட்டத்துக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெருமிருக்கம். இந்த வகையிலே தான் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இன்றைக்கு இலங்கைக்குள்ளே எத்தனையோ தீர்வை பெற்று முயற்சி தாய்விட்டது. அந்தபடி அந்த வகையிலே தான் தமிழ் தலைவர்கள் ஒப்பந்தங்கள் செய்தார்கள் சிங்கள தலைவரோடு. அவர்கள் எதையும் கணக்கில் எடுக்கவில்லை, விழுந்து வீசினார்கள். கடைசியிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அமரர் ஜிஆர் ஜெயத்திலாக்கு இடையில செய்துள்ளப்பட்ட ஒப்பந்தம், அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, 6 தீவிரவாத தலைவர்கள் தலைவர் பிரபாகரன் உட்பட அதே போல தலைவர்கள் அமிர்தலிங்கம் உட்பட ஒரு போதும் தமிழர் தாயகம் பிரிக்கப்படாது, இது ஜிஆர் ஜெயவர்தனாக கொடுத்த துருப்பு சீட்டு கிழக்கு மாகாணத்திலே வாக்கெடுப்பு என்பது நடக்காது, நடக்க இந்தியா விடாது என்று 18 ஆண்டுகள் அவர்கள் விடவில்லை. ஆனால் 2006 வடக்கு கிழக்கு பிரிந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பொழுதும் இந்தியா மௌனமாக இருந்தது. அதுக்கான காரணத்தை இந்தியா தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்திருந்தால் இனிமேலாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு மைய அரசு அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே மீள இணைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதன் ஊடாகத்தான் இடைக்காலத்திலே எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவிலே சமஸ்தி கூட எங்களை தீர்த்தி நடத்தாது. ஏனென்றால் ஏற்கனவே மனித உரிமை செயற்பாட்டவர் கூறியது போல நான் ரிகரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த நடைபெற்ற விலைவாசி இந்த பொருளாதார நெருக்கடியிலே வடக்கு கிழக்கு அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன? நாங்கள் 30 ஆண்டுகளாக இதைவிட பல மடங்கு கொடுமைகளை அனுபவித்து விட்டோம், விலைவாசிகளை அனுபவித்து விட்டோம். ஒரு போத்தில் பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு மக்கள் வாங்கினார்கள். ஆகவே சொல்ல முடியாத அவலங்களை சந்தித்தவர்கள் எல்லாருக்கும் தான் அவலம். ஆனால் மௌனமாக இருந்தது காரணம் நாங்கள் போராடி இருந்தால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேவுடைய கும்பல் அந்த அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்திய தாக்குதலை போல தமிழர்கள் மீது தாக்குதல் தொடுத்திருப்பார்கள். உடனே எங்களை காப்பாற்றுங்கள் என்று இந்திய அரசிடம் தான் கோர வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருந்திருக்கும். ஆகவே அந்த வகையிலே தான் இனிமேல் எதிர்காலத்திலே நான் ரிகரன்ஸ் என்பது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சமஸ்தியிலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்திய ராணுவம் போல அல்ல, எல்லா பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் இந்திய ராணுவத்தில் இருக்கார். இலங்கையிலே இருக்கக்கூடிய ராணுவம் அது சிங்கள ராணுவம், 99% சிங்கள பௌத்தர்களை கொண்ட ராணுவம். அவ்வாறான ராணுவம் எங்களுக்கு நீதி செய்யுமா? இப்பொழுது கூட பிரதமரும் அவருடைய வீடுகளை கொடுத்துகின்ற பொழுது கூட அந்த ராணுவமும் போலீசாரும் வேடிக்கைகள் பார்த்துக் கொண்டிருந்ததை நீங்கள் காணொலியிலே பார்த்திருப்பீர்கள். அவை எங்களை பொறுத்தளவிலே இந்த போராட்டம் 83க்கு பின்னர் மிக கொடுமையாக நாங்கள் தாக்கப்பட்டதன் பின்னர் இந்தியா தந்த ஆதரவு மகத்தான ஆதரவு. அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் அது தந்த ஆதரவு என்பது மிக முக்கியமான ஆதரவு. அந்த நேரத்திலே தலைவர் வாஜ்பாய் அவர்களும் அண்ணா இந்திரா காந்தியுடைய நடவடிக்கைகளுக்கு பக்க துணையாக இருந்து எங்களுடைய தமிழ் தலைவர்களுக்கு அவர் பல விடயங்களை ஆற்றி இருந்தார். அதே போல 1986
டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற டெசோ மாநாட்டிலும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் மதுரையிலே நடந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஏழை தமிழர்களுக்கு தன்னுடைய ஒருமைப்பாட்டை தெரிவித்தார். இது பலவாறு விடயங்கள் நடைபெற்றன. பின்னர் அமரர் வாஜ்பாய் ஐயா அவர்கள் 99 ஆண்டிலே ஒரு தடவை இலங்கைக்கு வந்த பொழுது எங்களுக்கு நடந்து கொண்டிருந்த படுகொலைகளை சொல்லி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்திய இல்லத்திலே நாங்கள் வரிசையாக தமிழ் கட்சி பிரதிகள் இருந்தோம். நான் நேரடியாக உட்கார்ந்திருந்தேன். என்னை பார்த்து கேட்டார், உங்களுக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை பிரதித்துவம் என்று. நான் கணக்கு எங்கட கட்சிக்கு இவ்வளவுதாங்க, இல்லை இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் கேட்டார். சரியான கேள்வி. நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் எங்களால் முடிந்ததை உங்களுக்கு தருவோம் என்று சொன்னார். இது 99 ஆண்டிலே. அதே போல பல விடயங்கள், விடுதலை புலிகளுடைய கப்பல்கள் மறிக்கப்பட்ட பொழுது பல நெடுமாறன் ஐயாவும் தலைவர் வைகோவும் ஜோசனாண்டஸ் ஐயாவை தொடர்பு கொண்ட பொழுது பிரதமருடன் பேசி அந்த கப்பல்களை மடக்க வேண்டாம், போவதை அனுமதிங்கள் என்று அனுமதித்தவர்கள் அவரது வாஜ்பாயும் அவரது ஜோத் பெர்னாண்டஸும் என்பதை நாங்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இதோ ஒரு விடயங்கள் அல்ல. யாழ்ப்பாணத்துக்குள்ளே விடுதலை புலிகளுடைய தாக்குதலிலே 2000 ஆண்டு ஆனரவித்தளம் வீழ்த்தப்பட்டு யாழ்ப்பாண மாநகரச எல்லைக்குள்ளே புலிகள் நுழைந்த பொழுது அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பிரதமர் வாஜ்பாயை தொடர்பு கொண்டு இந்திய படையோட உதவியை நாடினார். அவர் மறுத்துவிட்டார், இந்திய பட உதவியை நான் அனுப்ப மாட்டேன் புலிகளை நசுக்குவதற்கு. அதுக்கு மேலதிகமாக அன்றைய பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு இலகணேசன் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், நீங்கள் விடுதலை புலிகளுக்கு செய்திகள் அனுப்புங்கள், நாங்கள் வரமாட்டோம், யாழ்ப்பாணம் உங்களுடைய ஆட்சியிலே இருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். இது வரலாறு. ஆகவே இது போன்ற நிகழ்வுகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்கள் சொல்லி கேட்க மாட்டார்கள். இந்தியா சொல்லி எவ்வளவு நடந்தது, தொடர்ந்து இந்தியா எவ்வளவு உதவி செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் சீனாவுக்குத்தான். இந்த மஹிந்த ராஜபக்சே 2015 ஜனாதிபதி தேர்தலிலே இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் செய்தது நன்றி என்ன தெரியுமா, 2017 ஆண்டிலே சீனாவுக்கு 99 வருட குத்தகைக்கு அம்பாந்தோட்டத்தை துறைமுகத்தை கொடுத்ததுதான் ஒரு வேலை. ஆகவே இந்தியா நல்லாக படித்து விட்டது. இன்றைக்கு நடந்த சில இந்த வருடம் என்று சொல்லலாம், இந்தியாவுடைய நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. சீனாவுடைய நடவடிக்கைகள் அங்கே கட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது, கழுத்தை பிடித்திருக்கிறார்கள். இன்று கூட நான் அறிவித்த பொழுது பார்த்தேன், 65,000 மெட்ரிக் டன் டீசலை சுமார் 7,500 கோடி ரூபாய் இந்திய ரூபா பெறுமதியான டீசல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை விட 7,500 கோடி பெறுமதியான உரம், ஒரு வருடத்துக்கு தேவையான இலங்கைக்கு தேவையான உரத்தை இந்தியா வழங்கி இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் சிங்கள் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்றா, அதுதான் இல்லை. இந்த மகாசங்கங்கள் சிங்கள மகாசங்கங்கள் நன்றி தெரிவிப்பார்களா, இல்லை. அவர்கள் மீண்டும் சீனாவுடன் பக்கத்தான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்தியா தன்னுடைய நிலைமையை ஸ்திரப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை விதித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுக்கு சேர்த்துத்தான் பட்டினி என்றால் எல்லாருக்கும் தான் பட்டினி. ஆனால் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு முழங்கையை காட்டி திரும்பி போன்று சொல்வதை பார்க்க முடியாது. அதே நேரத்திலே ஈழத் தமிழர்களையும் தலை நிமிர்த்து வாழக்கூடிய நிலைமையை இந்தியா உருவாக்க வேண்டும். அதுதான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு நல்லது. இந்தியா இன்றைக்கு அவர்கள் கச்சதீவிலே வந்து பார்த்துக் கொண்டு இந்திய சீன தூதர் கேட்கிறார், கோணம் விடுறார், எவ்வளவு தூரத்தில் இருக்கு. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இந்தியா முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த வகையிலே தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்களுக்காக ஒரு நீதி அது கிடைக்க வேண்டும். அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்வார்கள், பொறுப்பு கூறல். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கை ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டால் எங்களால் நேர செல்ல முடியவில்லை, சுத்தி வளர்த்து செல்வதற்கு தான் இத்தனை ஆண்டுகள் எடுத்தன. அது இப்பொழுது பர்மா மியான்மர் நாடு அங்கே ரோஹிங்கா முஸ்லீமோட பிரச்சனையிலே போன வழியை பின்பற்றி நாங்கள் இப்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம்.
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐநா வழியாக பாதுகாப்பு சபை வழியாக செல்ல முடியாததுக்கு சீனாவும் ரஷ்யாவும் எங்களுக்கு எதிராக வீட்டோ பாதிப்பார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது நேராக நுழைய கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அந்த சந்தர்ப்பம் கிடைத்து இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மானுடத்துக்கு எதிரான குற்றங்கள் சர்வதேச குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற பொழுது இலங்கை அரசை மாத்திரம் அந்த போர் குற்றவாளி கூட்டிலே நிறுத்த முடியாது. தனிநபர்களைத்தான் நிறுத்த வேண்டும். இன்றைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதிகள் திருமதி சந்திரிகா பட்டாரநாயக்க குமாரதுங்க, ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, அந்நாள் இந்நாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சாகா, இந்நாள் தளபதிகள் அங்கே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் மாற்றி கருத்துக்கொள்ள அவ்வாறு செய்யப்பட்டதன் பின்னர் ரெமெடியல் ஜஸ்டிஸ் ஈடுசை நீதி சொல்வார்கள், பரிகார நீதி என்றும் அது வடமொழி சொல். அதை நாங்கள் பெறுவதற்காக 1990களுக்கு பின்னர் பல நாடுகளிலே வாக்கெடுப்பு தான் நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். கடந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தங்களை சந்தித்து இராபோசன விருத்திலே கலந்து கொண்ட பொழுது இப்பொழுது இந்த புதிய ஆட்சியிலே பலவிதமான நெருக்கமான உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கையினுடைய கழுத்தை பிடிக்கின்ற அளவுக்கு இந்தியா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இன்றைக்கு சீனாவை அப்புறப்படுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த விடயங்களிலே இறுக்கமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த ரெமெடியல் ஈடுசை நீதி என்பது ஒரு சர்வ பொதுசர வாக்கெடுப்பிலே முடிய வேண்டும். பல நாடுகளிலே கிழக்கு திமோர், கொசோவோ, அதே போல சவுத் சூடான், தென் சூடான், எத்தனையோ நாடுகளுடைய உதாரணங்களை சொல்லலாம். நேரம் காரணமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற எழுத்து மூலமான கடிதத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செயலாளர்களிடம் நான் கையளித்திருக்கின்றேன். அது குவாட் அமைப்பு நடத்த வேண்டும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா புதிய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்திய பசிபிக் பிராந்தியத்திலே சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை ஒடுக்குவதற்காக இந்தியா எடுத்த முயற்சி, அந்த முயற்சி, அந்த கூட்டமைப்பு இந்த வாக்கெடுப்பை முன்னின்று நடத்த வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அதிலே கண்காணிப்பாளராக கடமையாற்ற வேண்டும். அப்பொழுது இலங்கை மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தீர்மானிக்கட்டும், சுதந்திர தமிழீழமா அல்லது சுயாட்சி தமிழரசா என்பதை அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும். அந்த மக்கள், நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ் ஒரு பேச்சுக்கு எல்லா தமிழ் கட்சி தலைவர்களும் ஒரு மேடையிலே நின்று ஐக்கிய இலங்கைக்கு நாங்கள் இருப்போம் என்று பிரச்சாரம் செய்தாலும் மக்கள் நீங்கள் போங்கள், நாங்கள் சுதந்திர தமிழகத்துக்கு தான், சுதந்திர தமிழகத்துக்கு தான் வாக்களிப்போம் என்று வாக்களிக்கக்கூடிய நிலைமையை தான் சிங்கள ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இங்க சொல்வார்கள், இவன் ஒரு நயா பைசாக்கு நம்பேறாத போலதான், அங்கே ஒரு செப்பு சல்லிக்கு இலங்கை அரசை, இலங்கை சிங்கள பௌத்த அரசை நம்ப தயாராக இல்லை. எங்களுடைய கோயில்கள் உடைக்கப்படுகின்றன, ஆக்கிரமிக்கப்படுகின்றன. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்காணிப்பு விஜயம் மேதினத்திலே இலங்கை வம்சாவளி மக்கள், இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த மேதின கூட்டத்திலே கலந்து கொண்டது பாராட்டிற்குரியது. யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். அவர்களை நிலைமைகளை தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளிலே தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்லு. இந்த பொதுசன வாக்கெடுப்பு வெற்றி பெறுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு பலமாக இருக்கும். இதை விடுத்து சீனாவுடன் மோதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்கா இன்றைக்கு ஒரு பக்கம், அமெரிக்காவும் இந்தியாவும் ஜப்பானும் அதே போல ஆஸ்திரேலியாவினுடைய அந்த கூட்டு பலமாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு பல விடயங்கள் நடக்கும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய உறுதியான நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே போலத்தான் நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இணைந்து ஒரு தமிழகத்திலே முதலமைச்சர் தலைமையிலே
ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கள் மாநிலங்களவை மக்களவை எம்பிக்கள் உட்பட ஒரு தூது காஸ்தியாக சென்று மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இதே கோரிக்கையை புதுச்சேரி முதல்வரிடமும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அங்கு ஒரு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய காசி ஆனந்தன் அண்ணா தலைமையிலே எங்களுடைய குழு பல மாநிலங்களிலே முதலமைச்சர்களை பிரதிநிதிகளை சந்தித்து வருகிறார்கள். அத்தனை மாநிலங்களிலிருந்தும் கேட்டு அந்த 130 கோடி மக்களுடைய ஆதரவை திரட்டக்கூடிய விதத்திலே இந்திய மத்திய அரசு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்திலே இந்த நடவடிக்கைகள் மேம்பட வேண்டும். இன்னும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன். பௌத்தத்தும் பௌத்தம் இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்று ஒரு சிலர் நம்ப வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய RSS அமைப்பை சேர்ந்தவர்களை. ஆனால் அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பௌத்த புத்த பெருமான் பெரியோர் போத பெரியோர் ஒரு சமய ஒரு கடவுள் அவரை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் அவருக்கு செய்கின்ற உதவியை வைத்துக் கொண்டு ஒரு கவசமாகறதுக்கு பின்னாலே எவ்வாறு ராணுவ வீரர்கள் வருவார்களோ அதை போல எங்களுடைய மண்ணிலே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து இருக்கிறார்கள் புடுங்கி வீசப்படுகின்றன, நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன, சிங்களவர்கள் அங்கே குடியேற்றப்படுகிறார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் நாங்கள் வடக்கு கிழக்கு வலிமையாக வர வேண்டும். உடனடியாக இந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புவது. 2008 அங்கே காஷ்மீரிலிருந்து வந்து சொன்னதற்கு மேலதிகமாக சொல்ல விரும்புகிறேன். போர் நடந்து கொண்டிருந்த பொழுது December 18 பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த நேரத்திலே பிரதமர் வேட்பாளராக இருந்த அத்வானி ஐயாவை நான் அவருடைய இல்லத்திலே சென்று சந்தித்து அரை மணி நேரம் தனியாக பேசிய பொழுது பிரபாகரன் பாதுகாப்பாக இருக்கிறாரா, என்ன வேண்டும் உங்களுக்கு, என்னென்ன நடந்து கொண்டிருக்க விவரமாக கேட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு தேவையான விடயத்தை செய்து தருவோம் என்று சொன்னார். ஆனால் விதி எங்களுக்கு சரி செய்து விட்டது. ஆகவே அவ்வாறு செய்துவிட்டு நாங்கள் 22 நான் ஓடி வந்தேன் தமிழகத்துக்கு. அங்கே BSP தலைவர் முதலமைச்சர் மாயாவதி அம்மா இருந்த அவ சந்திப்பதற்கு கன்னிமரா ஹோட்டலுக்கு சென்றேன். ஆகவே எங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அல்ல, முதலாளித்துவ கட்சி இந்த கட்சி சோசியலிச கட்சி என்று பார்க்கவில்லை. சந்திக்க போன பொழுது கன்னிமரா ஹோட்டலிலே திரு செல்வ பெருந்தகை அப்பொழுது அந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எனக்கு பரிச்சயமானவர். அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் புலிகளுடைய பிரதிநிதி என்று அவர்கள் பார்க்கிறார்கள், சந்திக்க மறுக்கிறார். நான் திரும்பி வந்தேன். அன்றைக்கு December 24 நான் காலையில் மாலையிலே புரட்சி தலைவர் MGRவுடைய நினைவு தினத்தன்று அஞ்சலி செலுத்தி விட்டு சமாதிக்கு சென்று பெரியார் திடலுக்கு சென்றேன். அங்கே ஈவேரா பெரியார் ஐயாவுடைய நினைவு நாள் அதே நாள் தான். அங்கு நின்ற பொழுது தலைவர் வீரமணி ஐயா, தலைவர் திருமாவளவன் போன்றோர் நின்றார்கள். அப்பொழுது திருமாவளவன் கேட்டார், என்னென்ன நீங்க பிஜேபி தலைவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறீர்களே, சந்திச்சுட்டு வந்திருக்கிறீர்களே என்று. நான் சிரித்து விட்டு பதில் சொல்ல முன்னர் வீரமணி ஐயா சொன்ன பதில், அவர்கள் எல்லாரையும் சந்திக்கத்தான் வேண்டும் என்று. ஆகவே நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு எழவில்லை. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் பலரோடு நாங்கள் பேசுகின்றோம், எல்லாரும் எங்களுக்கு வேண்டும், யார் கூட குறை என்றல்ல. ஊர் கூடித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியை பெறுவதன் மூலம்தான் இந்த உயிரிழந்த அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம். நன்றி, வணக்கம்.